சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. மகாராஷ்டிரா மாநிலத்துல கோலாக்பூர்ல உள்ள கஜாக்பூர் அப்படின்ற பகுதியில் நம்ம மதிப்பிற்குரிய RSS இந்துத்துவா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பகுதியில் உள்ள ரசாஜாமா அப்படின்ற மசூதியில உள்ள குரானை எரிச்சு அந்த மசூதியை உடைச்சிருக்காங்க. என்னன்னா, இது எந்த நியூஸ்லயும் பெருசா, இது எந்த நியூஸ்லயும் வரலையா இல்ல வரவழைக்கப்படலையான்னு எனக்கு தெரியும். வணக்கம் மக்கள், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி அப்படின்றத முன்னாடி ஒரு முன்னோட்டம் மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ இது கண்டென்ட்டோட மெயின் பிளாட்டே கிடையாது, நம்ம வந்து வேற ஒரு கண்டென்ட் தான் பேச போகிறோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்களா ஒரு விஷயம், இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, மகாராஷ்டிரா பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல கோலாக்பூர்ல உள்ள கஜாக்பூர் அப்படின்ற பகுதியில் நம்ம மதிப்பிற்குரிய RSS இந்துத்துவா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பகுதியில் உள்ள ரசாஜாமா அப்படின்ற மசூதியில உள்ள குரானை எரிச்சு அந்த மசூதியை உடைச்சிருக்காங்க. என்னன்னா, இது எந்த நியூஸ்லயும் பெருசா, இது எந்த நியூஸ்லயும் வரலையா இல்ல வரவழைக்கப்படலையான்னு எனக்கு தெரியும். அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்ல முடியாது, சொன்னோம்னு வச்சோம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தூக்கிவாங்க. ஆனா இவங்க பண்ற வேலை எல்லாம் பெரிய தப்பு கிடையாது, சென்சிட்டிவான செயல்பாடு நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வெளியே எந்த அளவுக்கு பெரிய சேட்டலைட் சேனல் சொல்லக்கூடிய எந்த நியூஸ் சேனல்லையும் வரல, எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இது வெளியே வந்துருந்துச்சுன்னா என்ன நடக்கும், 2000 நடந்துச்சுல குஜராத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம், குஜராத் மகாராஷ்டிரா இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மும்பை அப்படின்னு வரும், மும்பைலனா தமிழர்கள், தமிழர்கள் அங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னா சவுத்தில் அடிக்கும், தமிழ்நாட்டில் இங்கேருந்து பல பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். இது இப்படியே ஒரு செயின் லூப் மாதிரி, எல்லாம் இன்டர்கனெக்ட், அதாவது இன்டர்லிங்க்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போதைக்கு அந்த நியூஸ் வெளியே வராது. மணிப்பூரில் எப்படி பல நியூஸை மறைச்சாங்களோ அதுக்கப்புறம் அது பூகம்பமாக ஆச்சு. மணிப்பூரில் இன்ன வரைக்கும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது, பல ஆயுதங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதே மாதிரி சென்சிட்டிவான நியூஸ்லாம் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவில், ஸ்ரீலங்காவில் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த டைமிங்கில் சும்மா கலவரம் நடந்துச்சு, பிரச்சனை நடந்துச்சு, இந்து முஸ்லீம் இந்த பஞ்சாயத்தெலாம் நடந்துச்சு ஸ்ரீலங்காவிலையும். அதுக்கப்புறம் அங்கேயும் ஆயுதம் கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு, தனியாக விடுதலை முடியும் ஒரு கூட்டம் எல்டிடின்னு. அதுக்கு மேலே கதை சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கவனிச்சு பாருங்கள். எல்லாம் வேறு வேறு நியூஸு, வேறு வேறு ஸ்டேட்டு, வேறு வேறு பிரித்து பிரித்து, வேறு வேறு மக்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. நம்ம எல்லோரும் இந்தியா. ஸோ இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கல் வந்துச்சு அப்படின்னா பல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம், அவங்க இதுக்குள்ள மட்டும் தான இருப்பாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கல, நாம போவோம். அந்த நியூஸ் தமிழ்ல எங்கேயுமே வரல, பட் ஆனா இந்தியன் ஒரு சேனல்ல வந்திருக்கு, இங்கிலீஷ் சேனல்ல இந்த நியூஸ் போட்டிருக்காங்க. பட் வேற நான் தேடி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை. இந்த விளாக்ஸ் போடுவாங்கல்ல, விளாக்ஸ் மாதிரி இங்க லிங்க் போடுவாங்கல்ல, அதுல மாதிரி ஒரு ரெண்டு மூணு நியூஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். மெயின் சேட்டலைட் சேனல்ல வரல, தமிழ் சேனல்ல வரல இந்த நியூஸ். அதுக்கப்புறம் மீன் கட்டணம் இருக்குல்ல, மீன் கட்டணம் விண்ணை தொட்டு போயிட்டு இருக்கு, 4% அதிகப்படுத்திருக்காங்க. இது நமக்கு பெரிய நியூஸே இல்லை, இல்லை நமக்கு எவ்வளோ 1000 நியூஸ் இருக்குது. நம்ம விஜய் படம் அடுத்து என்ன ரிலீஸ் ஆகும் போது, கோட் படத்தோட ட்ரெய்லர் வேணும், இன்னைக்கு ராயன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போது, அதெல்லாம் நம்ம என்ன அதில் ஃபயர் விட்டுட்டுருக்கணும்ல. நமக்கு முக்கியமானது ராயன் படம் ட்ரெய்லர் தானே, ஏன்னா அவர் தானே வந்து கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கா எல்லா வீட்டுக்கும். ஸோ அந்த தான் ட்ரெண்ட் பண்ணணும், நமக்கு இது தேவையே கிடையாது. கும்பகோணத்தில் குழந்தைங்களை இறந்தாங்க, அவங்களுக்கு தெரியணும் நீங்கள். கும்பகோணத்தில் இப்போ 20 முன்னாடி நடந்த பற்றி பேப்பர் பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்டால், இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கே, இந்த 14 இந்த டைமிங்கில் தான் கும்பகோணத்தில் அந்த குழந்தைகள்லாம் அங்கே இருந்தாங்கல்ல, அது எல்லாருக்கும் சின்ன வயசில் தெரிஞ்சிருக்கும். நான் அப்போலாம் சின்ன பசங்க பையனாக இருந்தேன், எனக்கு வந்து யாரோ சொல்லி ஞாபகம் இருக்குது, அதுவுமே ஒரு 2-3 கழிச்சு தான் எனக்கு தெரியும், அப்போ தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கும். அந்த நியூஸை இப்போ ஏன் ப்ரோ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கும்பகோணம் நியூஸோட டேட் அதாவது 20 கடந்தது இன்னைக்கு தான். இதே கும்பகோணம் சைடில் ஒரு குழந்தைங்களோட போயிட்டுருக்க வேன் கவுந்துருக்கு, சந்தோஷப்படக்கூடிய விஷயமா, யாருக்கும் எதுவும் ஆகலை, நல்லபடியாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் குழந்தைகளுக்கும் கும்பகோணத்துக்கும் இந்த டேட்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது, இது கோஇன்சிடென்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. Who is this guy?